சிறுரையாற்ற அழைக்கிறேன். பயப்படாதீங்க, ஹிமா என்ன மாதிரி பேச மாட்டேன். அவர் பேசினது வலி. ஐயா வாழ்த்தி விட்டுருவோம், வாழ்த்தி விட்டுருவோம், வாழ்த்தி தான் பேச போகிறேன், வாழ்த்தி தான் பேச போகிறேன். எங்களுடைய தம்பி அபோ அவர்களும் எங்களுடைய வீட்டுக்கு இல்லத்தரசியாக வந்திருக்கிற எங்களுடைய சைனப் அவர்களும் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்த்தணும்னா, இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் போல தலைவர்கள் பேரை சொல்லி தான் வாழ்த்தணும். எனக்கும் மோடி மாதிரி வாழ்த்தோம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் கட்டிய மனைவி யசோதா விட்டு மசோதா போட்டுக்கிட்டு எப்படி வாழ்த்த முடியும்? வாழ்த்த முடியாது. சரி, தம்பி ஆபுவும் எங்களுடைய குழந்தையால் சைனப்பும் தமிழ்ல தலைவர் என்று கொண்டாடப்பட்ட கலைஞர் கருணாநிதி போல வாழட்டும் என்று வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வாழ்த்த முடியாது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், அது நாலஞ்சு வீடு. சரி, ஜெயலலிதா அவர்கள் போல வாழட்டும் என்று வாழ்த்தோம்னு சொன்னால் கல்யாணமே முடியலை, வாழ்த்த முடியாது. அப்படி என்றால் எங்கள் தம்பி ஆபுவும் எங்கள் குழந்தையால் சைனப்பும் காட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் கட்டிய மனைவி தவிர பிற மனைவி தொடாத எங்கள் தலைவன் பிரபாகரன் எங்கள் அன்னியார் மதிவதிரி போல வாழட்டும் என்று வாழ்த்த முடியும். அந்த வாழ்த்துகிற தகுதி நாம் தமிழக கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த காயல் பட்டணத்திற்கும் நாம் தமிழக கட்சிக்கும் தமிழ் இனத்திற்குமான தொடர்பு என்பது ஏதோ 200 வருஷம் 300 வருஷம் 400 வருஷம் அல்ல, 5000 ஆண்டுகால பழமையான ஒரு மாநகரம் இந்த காயல் பட்டினம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற தன்னுடைய நூலிலே ஜவஹர் பெருமகன் ஐயா நேரு அவர்கள் சொல்றாரு, மதுரை பாண்டியனுடைய தலைநகரமாக இருந்தது, ஆனால் அந்த பாண்டியர்கள் ஆட்சி செய்தார் என்றால் பாண்டியர்களுடைய துறைமுகமாக இருந்தது காயல் பட்டினம் என்கிற நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஊர். வடிவளம்ம நின்ற பாண்டியன் இந்த மன்னன் உலகத்தில் முதல் முதலாக ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் முத்துக்களையும் பவளங்களையும் ஏற்றுமதி செய்தான். அந்த வடிவளம்ப நின்ற பாண்டியனுடைய மூச்சு காற்று உலவை கொண்டிருக்கிற மண் இந்த காயல் பட்டின மண். அந்த வடிவளம்ப நின்ற பாண்டியனுடைய மரபணுவு தம்பி அபுபக்கருடைய உடம்புல ஓடுறனாலதான் அண்ணன் சீமானுடைய கரம் பிடித்து நிற்கிறான். அவன் மட்டுமல்ல, அதிவீர ராம பாண்டியன், இங்கே இருக்கிற குலசேகர பாண்டியன், எல்லா பாண்டிய மன்னர்களுடைய ஊர் இந்த துறைமுகம், இந்த காயல் பட்டினம். அப்படி அவர்களுடைய வாரிசுலாக வந்தவர்கள் அதன் பிறகு இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு, யாரு எங்க நாடாரு, எங்க தேவரு, எங்க கோணாரு, எங்க பறையரு, எங்க தேவேந்திரரு, என்ன பண்ணிட்டாரு, தொழிலுக்கு வெளியூருக்கு போகும்போது ஒரு மதம் மார்க்கம் நல்ல மார்க்கமாக இருக்கிறது, புனித மார்க்கமாக இருக்கிறது, அன்பை செலுத்துகிறது, அனைவரையும் அரவணிக்கிறது, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு எதுவும் இல்லை, எல்லோரும் எல்லோருக்கும் அன்பு செலுத்துங்கள், எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்ற ஒரு மார்க்கம் சொல்கிறது என்று இஸ்லாம் மார்க்கத்தை தழுவினார்கள். இங்கிருக்கிற எல்லோருடைய உடம்பிலும் ஓடுகிற ரத்தம் தமிழ் ரத்தம், மரபணு தமிழ் மரபணு, அதுதான். அதனால தான் திருநெல்வேலி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில், ராமநாதபுரத்தில் இஸ்லாமியில பிறந்திருந்தா வயது கம்மியா இருந்தா மாப்பிள்ளை, வயசுக்கு மூத்திருந்தா மாமா, மாமா மாப்பிள்ளை உறவு எதுக்கு வந்துச்சுன்னா, நம்ம எல்லாரும் மாமா மாப்பிள்ளை, அண்ணன் தம்பி மாமா மச்சான், அப்படி ஒரு குடும்பத்தில் வந்தவன் தான் எங்கள் தம்பி அபுபக்கர். அவன் அண்ணன் சீமானுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு, தமிழ் தேசிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைவன் பிரபாகரனுடைய வழித்தடத்தில் போகிற நாம் தமிழ் பயணிக்கிற மிக முக்கிய தளபதி, ஒழுக்கத்தில் சிறந்தவன், எந்த தீய பழக்கமும் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. திருநவள்ள பிறந்து கெட்ட வார்த்தை பேசாத ஒரே ஆள் என் தம்பி அபுபக்கர் தான். கெட்ட வார்த்தையே பேச மாட்டான், அதிர்ந்து பேச மாட்டான், சாஃப்ட் நேச்சர், பொலைட் நேச்சர். அப்படிப்பட்ட ஒரு மகனை கரம் பிடிக்கிற தங்கி குழந்தையா சைனப் வந்து வாழ்வில் கொடுத்து வைத்தவள். எல்லோருக்கும் இல்லறம் சிறப்பாக அமைந்திடாது, சில இடத்துல பிரச்சனை வரும், ஆனால் எங்கள் தம்பி அபுபக்கர் எல்லாத்தையும் பொறுமையா போவான். ஏன்னா திருமண வாழ்க்கைக்கு தேவையே பொறுமை தான். வெயிட் சீக்கிரம் வந்துடு, ஆ வர்றம்மா வர்றேன், கொஞ்சம் ஏன்னா பிரியாணி ரெடி ஆச்சா, ரெடி ஆகும், பொறுமையாக ஆ இருக்கட்டும்மா இருக்கட்டும் அப்படின்னு பொறுமையாக காப்பான். அவன் ரொம்ப பொறுமையாக காப்பான். எங்களுக்கு எங்கள் அண்ணனுக்கு இருக்க பொறுமையின்மையோ எங்கெல்லாம் பொறுமை கிடையாது, ஆனால் என் தம்பி ரொம்ப பொறுமையானவன். அதனால் தம்பியை பிடிப்பதற்கு கரம் பிடிப்பதற்கு அவள் தான் குடித்து வைத்தவள் எங்கள் குழந்தையா. அதனால் அவர்கள் எல்லோரும் மனம் திறந்து வாழ்த்துவோம். இந்த இரு திருமணத்தில் இணைகிற இந்த தம்பதிகள் குறைந்தபட்சம் 4 குழந்தைகளை பெற்றெடுத்து, ஒரு குழந்தை வீட்டுக்கு வைத்து 3 குழந்தையை நாம் தமிழ்ச்சி கொடுத்து நாம் தமிழ்ச்சியின் படைத்தளபதிகளாக அவர்களை மாற்ற வேண்டும், எங்கள் இனத்தை பெருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். உடம்பில் எங்கு அடிபட்டாலும்